நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் ருசிக்கலாமாக நவராத்திரி ஸ்பெஷலில் பார்த்ததில் ரொம்பவே சந்தோஷம். ஸோ நேற்று டே ஒன் நவராத்திரியை வந்து ஜோராக வந்து மாமியோட செலிப்ரேட் பண்ணோம். ஸோ இன்றைக்கும் நமக்காக திருமதி யோகாம்பாள் சுந்தர் அவர்கள் வந்திருக்காங்க. ஸோ இன்றைக்கு நவராத்திரியுடைய செகண்ட் டே. இன்றைக்கு நமக்காக என்னெல்லாம் ஸ்பெஷலான பிரசாதங்கள் சொல்லி கொடுக்க போகிறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்மா. வணக்கம்மா. ஆமாம் சொல்லுங்கள், இன்றைக்கி என்னெல்லாம் ஸ்பெஷல் வச்சுருக்கீங்க? இன்றைக்கி நவராத்திரி வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமையே ரொம்ப விசேஷம். அதுலேயும் நவராத்திரி வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷம். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து அம்பாளுக்கு வந்து ஒரு பாதாமில் ஒரு பர்ஃபி பண்ணலாம். ஓகே ஓகே. அப்புறம் கருப்பு உளுந்து வந்து ஜென்ரலாகவே லேடிஸ்க்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது, ஏதான ஒரு விதத்தில் சேரணும். நவராத்திரி வந்து பொம்மநாட்டிகளோட ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது. இதை வந்து நம்ம ஒரு சுண்டலாக பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கலாம். ஓகேம்மா. ஸோ ஃபஸ்ட்டு என்னம்மா பண்ணுறீங்க? கருப்பு உளுந்து நம்ம வேக போடலாம். கருப்பு உளுந்து மட்டும் கொஞ்சம் ஒரு 8 hours ஊற வச்சுருங்க. சரிம்மா. இன்னும் கொஞ்சம் தண்ணி கொடுங்கம்மா. உப்பு கொடுங்க. இது வந்து ஒரு 6 whistle கிட்ட வந்தா போறோம். ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன். விசில் வரட்டும், அது கூட நம்ம ஸ்வீட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் என்னம்மா வேணும்? பர்ஃபெக்ட் வந்து பாதாமை முன்னாடியே கொதிக்கிற வெந்நீரில் ஊற வச்சுருங்கோ. சரி. ஒரு 15-20 minutes கழிச்சு அந்த தோலை வெறும் அப்படி நகத்திரியெல்லாம் நகர்ந்துடும். உரித்து திருப்பி வெந்நீர்லேயே போட்டு இன்னொரு 15 minutes வச்சுட்டு இந்த மாதிரி விழுது மாதிரி அரைச்சி எடுத்துருங்கோ. சரி. ஸோ ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பாதாம், விழுது அண்ட் சுகர் ரெண்டும் எடுத்துக்கோ. சுகர் கொடுத்துருவாங்க, அதே அளவு சுகர் போடுறேன். ரெண்டையும் ஒன்றா சேர்த்து போட்டே கலந்தது. சரிம்மா. ஸோ இது ஒரு காம்பாக்ட் ஃபேமிலிக்கு எவ்வளோ கிராம் பாதாம் இருந்தால் சரியாக இருக்குமா? இது வந்து ஒரு 200 grams நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணுறதுப்பா. ஓகே. இது வந்து நிச்சயமாக தாராளமாக இதில் வந்து இவ்வளோ இவ்வளோ பெருசு போடுறேன் அப்படின்னா 30 pieces கிட்ட வரும். சரி. என்ன மாதிரி கொஞ்சம் பெருசாக ஒரு எல்லாம் ஒரு 15 pieces வரும். நம்ம ஒரு முக்கியமான விஷயம், இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த 9 days நவராத்திரி, அப்புறம் 10th day நம்ம வந்து விஜயதசமி செலிப்ரேட் பண்ணுறோம் இல்லையா? பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க அம்மாவாசைக்கு அடுத்து வந்து நம்ம நவராத்திரி செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது 8 days தான் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு வருது இல்லைம்மா? அதை பற்றி கொஞ்சம். அது ஒரு ஒரு தடவை 8 days வரும், ஒரு ஒரு தடவை 9 days. அதாவது நவமி அண்ட் தசமி வர்றது தான் மெயின். அதுக்கானது நவமி அன்னைக்கு சரஸ்வதி பூஜை இருக்கும், தசமி அன்னைக்கு விஜயதசமி. அந்த தசமி நவமி எத்தனை நாழி இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அதை நமக்கு இன்னைக்கு சரஸ்வதி பூஜை, இன்னைக்கு விஜயதசமி அப்படின்னு சொல்லி பஞ்சாங்கத்தில் போட்டுருவாங்க. ஓகே. ஸோ எந்த நாளில் அது ஜாஸ்தி நாழி இருக்கோ, அதாவது பகல் பொழுதில் அது ஜாஸ்தி நாழி இருக்கணும், அந்த நாளை வந்து நமக்கு தசமியாகவும் நவமியாகவும் சொல்லுவாள். ஓகே. அதனால் சில சமயம் 8 days ஆகும், சில சமயம் 9-10 days அப்படி. ஸோ டாய்ஸ் அரேஞ்ச் பண்ணுறது வந்து அம்மாவாசை அன்னைக்கு, ஏன்னா அடுத்த நாள் பிரதமை இல்லையா, முத நாள் ஆரம்பிக்கிற அன்னைக்கு பிரதமையாக இருக்கும். பிரதமையில் போய் நம்ம வந்து பொம்மையெல்லாம் வைக்க முடியாது, லைட்டர் தரையில் கரைஞ்சிடுது. முதல்ல இந்த மாதிரி கரைச்சி விடுவோம். சரிம்மா. இப்போ அடுப்பை பற்றிக்கிறேன். ஏன்னா முன்னாடியே போட்டேன்னா சம்டைம்ஸ் அது கிறிஸ்டலாகவும் சம்டைம்ஸ் அப்படி கரைஞ்சும் போயிடும். இது ஒன்றா ரெண்டையும் சேர்த்து போட்டு கரைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரம் ஆகிடும் இதெல்லாம். அதனால் பிரதம அன்னைக்கு கொலு வைக்கக்கூடாது. ஓகே. அமாவாசை அன்னைக்கு நல்ல டைம் இருக்கிறது, ராகுகாலம் ஹெமகண்டம்லாம் இல்லாத போது முதல்ல ஒரு பிள்ளையார் ஆர் கலசம் வைக்கிறவாளாக இருந்தால் கலசம் இதை வச்சுட்டும், அப்புறமா அவாச நல்ல நேரத்தில் வச்சுட்டோன்னா மெதுவாக அதுக்கப்புறமா சாயங்காலமாக ஒழிஞ்ச போது ராத்திரியாக எப்போ முடியுமோ அப்போ கொலு ஃபுல்லாக செட் பண்ணிக்கலாம். ஓகே. ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு அம்பாளை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஆமாம். இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு வாராகி பற்றி சொல்லலாம்னு நினச்சேன். ஓகே.
அண்ட் வாராகி யாருன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி வாராகியோட இதை பற்றி நம்ம சொல்லணும். அதாவது பண்டாசுர வதத்துக்கோசம் லலிதாம்பிகை அம்பாள் வந்து தோற்றுவிக்கப்படுறா. லலிதாம்பிகை அம்பாள் யாருன்னு கேட்டேன்னா பிரம்மா விஷ்ணு சிவன், அதே மாதிரி துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி, ஆறு பேரோட சக்தியும் கொண்டு உருவாக்கப்பட்டவா லலிதாம்பிகை. பண்டாசுர வதத்துக்கு போகிறச்சி அவளுடைய சேனைகளுக்கு சேனாதிபதியாக இருந்தவ தான் வாராகி. நேத்திக்கு உங்கள்கிட்ட நான் சொல்லறதே ஆஷாட நவராத்திரி பற்றி சொன்னேன். அந்த ஆஷாட நவராத்திரிக்கு உடையவள் வந்து வாராகி தான். ஓகே, அது என்னன்னு கேட்டேன்னா இந்த தாந்திரிக் இதில், அதாவது நிறைய பேர் இந்த மந்திரம் மாயம் அதெல்லாம் பண்ணுறவா, பில்லி வைக்கிறவா, இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சில பேர் அவதிப்படுறவாள்லாம் இந்த வாராகிய வர்ஷிப் பண்ணணும். அதே மாதிரி காரணமே இல்லாமல் எதனாலையாவது யாராலையாவது அவமானப்படுத்தப்பட்டு ரொம்ப மானபங்கப்படுத்தப்பட்டு ரொம்ப மனசு வருந்தி போய் என் மேலே எந்த தப்பும் இல்லை, எனக்கு இந்த பழி வந்தது நியாயமா, நீ தான் எனக்கோசரம் அவளை கேட்கணுன்றதில் அவள்கிட்ட வந்து அந்த இதை ஒப்படைச்சோன்னா நிச்சயமாக அந்த வாராகி நமக்கோசரம் அதை செய்வோம். ஓகே, சாமளா நவராத்திரி சரஸ்வதி தேவி இது பண்ணி பண்ணுவான்னு, சாரதா நவராத்திரி மூணு பேருக்கும் உண்டாது, ஆஷாட நவராத்திரி வாராகிக்கு மட்டும். ஓகே, சும்மா இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்குமா? இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகணும். நான் இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம குங்குமப்பூ பாலில் வச்சு பண்ணியிருக்கோம், இதில் கலந்துடலாம். அதே மாதிரி ரெண்டு ஸ்பூன் நெய், பாதாம் பர்ஃபிக்கு நெய் ரொம்ப வேண்டாம், ரெண்டு டேபிள் ஸ்பூன் இருந்தாலே போதும். ஏன்னா பாதாமில் இருக்கிற நெய்யே நல்லா ஃபார்மாக வந்துடும். அதில் பாதாம் பர்ஃபிக் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 200 கிராம்ஸ் அளவு பாதாம் வந்து எடுத்திருக்காங்க. அது வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஊற வச்சு அந்த தோலெல்லாம் உரிச்சிட்டு அதை வந்து நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து பாதாம் வந்து அரைச்சி விழுதாக எடுக்கிறோமோ அதே அளவுக்கு சுகர் ரெண்டுமே சேர்த்து கடாயில் போட்டு ஃபஸ்ட்டு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணாமல் கிளறிட்டு இருந்தாங்க. சர்க்கரையோடு அந்த பாதாம் ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு தண்ணி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி கைவிடாமல் கிளறினாங்க. இப்போ அதோட வந்து குங்குமப்பூ கொஞ்சம் பாலில் ஊற வச்சு அது சேர்த்துருக்காங்க. அதோட வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்காங்க. ஓவராலாகவே நெய் எவ்வளோ போகும், இதுக்கு அதுக்கு மேலே வேண்டாம். ஏன்னா இது ரொம்ப விட்டோன்னா இதில் இருக்கிற அதாவது பாதாம் எண்ணெயும் வெளியில் வரும், நெய்யும் வெளியில் வரும், அதுக்கப்புறம் அது ஃபார்மாக வரவே வராது. ஓகே, அதே மாதிரி குங்குமப்பூ கண்டிப்பாக நாங்கள் போடணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா போட்டீங்கன்னா உங்கள் சௌரியம், இல்லைன்னா நோ ப்ராப்ளம், அப்படியே நீங்கள் பண்ணலாம். ஓகே, கேசரி கலர் பவுடர்னா கொஞ்சம் போட்டுக்கிறேன் போட்டுக்கோங்க. அதே மாதிரி வாராகி பற்றி பேசிகிட்டு இருந்தேன் இல்லையாப்பா, வாராகியோட சன்னதி இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்பாள் கோவிலுக்கெல்லாம் போனீங்கலாம் சைட்டில் வந்து வாராகி இருப்பான், ஒரு தூண் பக்கத்தில் இருப்பான். அதே மாதிரி தஞ்சாவூர் பெரிய கோவிலில் பார்த்தீங்கன்னா வாராகிக்குன்னு ஒரு தனியாக ஒரு சன்னதியே இருக்குது. பட் நிறையா பேர் அவங்கள கும்புறதுக்கு வந்து கொஞ்சம் இது பண்ணுவாங்க என்னம்மா, ஏன்னா அவள் வந்து தப்பு நடக்கிறது அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் தப்பானவனாக இருந்து நீ போய் அவளை வேண்டினேன்னா அவளை எதிராளிக்கு பண்ண மாட்டான், உன்னையே வச்சு செய்வோம். ஆனால் அட் த சேம் டைம் அவளுடைய பக்தையான வாளுக்கு ஏதாவது அவள் பக்தை ரொம்ப நிச்சயமாக சத்தியமாக உண்மையாக இருந்திருக்கா, அவளுக்கு நடந்தது வந்து ஒரு தீங்குன்னா அதை கண்டிப்பாக கேட்போம். அதே மாதிரி ராஜராஜ சோழன் கூட யுத்தத்துக்கெல்லாம் கிளம்புறதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் கேட்டீங்கன்னா விநாயகரை போய் முதல்ல கும்பிட மாட்டான், வாராகியை போய் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் உத்தரவு வாங்கிட்டு தான் யுத்தத்துக்கே போவான். ஏன்னா வாராகி வந்து லலிதாம்பிகையோட சேனா தளபதி அப்படிங்கிறதுனால அவனுக்கும் அது தளபதியோட இதுவாக அவன் வரணும்னு கூட்டின்னு போவான். ஓகே, இது பதம் வந்து கொஞ்சோண்டு எடுத்து கையில் நெய் தடவின்ட்டு இந்த மாதிரி கொஞ்சோண்டு எடுத்து உருட்டி பாருங்க, இப்படி உருட்ட வந்துடுத்துனா அது அழகாக பர்ஃபியாக போட வரும்னு அர்த்தம். ஓகே, அதே மாதிரி ஒட்டாமல் வந்துடும், மைசூர் பாகு நுரைக்கிற மாதிரியும் நுரைக்கும். இதுதான் இதோட பதம். கொஞ்சமாக ஏலக்காய் பொடி கொடுக்கும், கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன், அடுப்பை அணைச்சிடுறேன். ஓகே, இந்த ஹீட்லேயே அதை கொஞ்ச நாள் கலர்னாலே சாஃப்டாக வந்துடும்.
இந்த ட்ரே கொடுக்குங்க. இந்த மாதிரி ஏதாவது ட்ரேல அடியில் நெய் தடவி வச்சுக்கோங்க. அடுத்து பர்ஃபி பண்ணி கொட்டிட்டோம். அது கொஞ்சம் நல்லா செட் ஆகிறதுக்கு ஒரு 25 minutes 30 minutes விட்டுடுங்க. ஓகே, 30 minutes கெச்சு கட் பண்ணோன்னா அழகாக வந்துடும். அதுக்குள்ள சுண்டல் பண்ணிக்கலாம். ஓகே, ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இது வந்து கொஞ்சம் கருப்பு உளுந்து வந்து கொஞ்சம் கடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் நல்லா கார சாரமாக பண்ணிட்டு மேலே எலுமிச்சை பழமும் புழிஞ்சு சாப்பிட்டேன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஓகே, மிளகா வத்தல் போட்டிருக்கேன். நல்லா வெந்திருக்கு தெரியுறதா? எப்பயுமே சுண்டல்லாம் நல்லா வெந்தாதான் சுண்டல் நல்லாயிருக்கும். ஆமாம், அது வெந்து பாதி வேகாத பாதி இருந்தால் வெடுக்கு வெடுக்குன்னு இருக்கும். அது சாப்பிட்றதோட சாப்பிடலாம். அந்த மாதிரி போகும். கடுகு வெடிக்கிறது, பெருங்காய பிடிக்கும். கால் டீஸ்பூன் பெருங்காய பிடி போட்டிருக்கேன். காரப்பொடி எண்ணெயில போட்டுட்டோம்னா இந்த மிளகா அப்படி நல்லா பொரிஞ்சிடும். பட் அதை வறுக்கறதே அடுப்ப சின்னதா வச்சுக்கோங்க, கருகாம இருக்கிறதுக்கு. கொஞ்சமாக உப்பு கொடுங்க. லைட்டாக கொஞ்சமாக போட்டிருக்கேன். ஓகே, பொன்னியோட பிரசாதம் ரெடி ஆகிடுது. ஓகே, பர்ஃபியை பீஸ் போட்டோன்னா முடிஞ்சுது. எலுமிச்சம்பழம் புழிஞ்சால் அது ஒரு தனி டேஸ்ட்டு. சரிம்மா, ஒரு அரை மூடி புழிஞ்சுக்கோங்க. ஸோ சுண்டல் ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம இந்த பர்ஃபி சுவாமி நைவேத்தியம் பண்ணிட்டு அதை எடுத்துடலாம். கத்தி கொடுக்கணும். ஸோ இன்னியோட அம்பாள் நைவேத்திய பிரசாதம். தேங்க்யூம்மா. ஸோ இன்றைக்கி நவராத்திரியுடைய செகண்ட் டே, நமக்காக மேம் வந்துட்டு சூப்பராக ரெண்டு பிரசாதம் வந்து சொல்லி கொடுத்தாங்க. அதை விட முக்கியமாக இன்றைக்கி எபிசோடில் வந்து நீங்கள் ரொம்ப நல்ல ஸ்டோரிஸ் எல்லாம் வந்து எங்களுக்காக சொன்னீங்கம்மா. ஸோ இப்போ என்னுடைய டேஸ்ட்டை பார்த்துடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. திரும்ப எல்லோரும் கமெண்ட்டில் திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க, நீ மட்டும் சாப்பிட்ற நீ மட்டும் சாப்பிட்றேன்னு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா. அந்த குங்குமப்பூவும் நீங்கள் ஆப்ஷன் சொன்னீங்க, பட் அது போட்டால் தான் இந்த ஒரு ஃப்ளேவர் நமக்கு வந்து கிடைக்கும். பிரமாதமாக இருக்கும். முக்கியமாக ஹைலைட் வந்து லெமன் ஜூஸ் தான். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப
ஹெல்த் வைஸ் வந்து முக்கியமாக பெண்களுக்கு வந்துட்டு ஹெல்த்தியான ஒரு பிரசாதம் இது. இன்னைக்கு வழக்கம் போல் டூல் கலப்பிட்டீங்கம்மா, தேங்க்யூ ஸோ மச். நன்றிம்மா. ஓகே வீவர்ஸ், இன்றைக்கு நவராத்திரியுடைய செகண்ட் டே. வழக்கம் போல் யோகாம்பால் சுந்தர் அவர்கள் வந்து சூப்பராக ரெண்டு பிரசாதம் வந்து சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி நிறைய கதைகள் நம்மளோட பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ அதே மாதிரி நாளைக்கும் நவராத்திரியுடைய தேர்ட் டே செலிப்ரேஷனும் திருமதி யோகாம்பால் சுந்தர் அவர்களோட சேர்ந்து நம்ம கொண்டாடலாம். நன்றி, வணக்கம்.